போன வாட்டி ஹைதராபாத் கூட டிரா பண்ணதுக்கே இது ஹைதராபாத் கூட டிரா பண்ணிட்டீங்களா சி கெட்டமா இல்ல என்னது 99.5% தான் வாங்குவியா அப்படின்னு சில இந்த படிக்கிற பசங்களுடைய அம்மா எல்லாம் திட்டுற மாதிரி ரசிகர்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கே டெஸ்ட் பக்கிங் வருத்தப்பட்டாரு. டிரா ஆனது 11 மேட்சுக்கு அப்புறம், அதனால இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெளியில ஆடின மாதிரி இருந்தது. அதே நேரத்துல கோவா சும்மா விட்டுருவாங்களா இங்க பாருங்க, கோவா நீங்க சொன்னாலே முதல்ல மைண்டுக்கு வரது யாரு, கோவா சொன்னது சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை காமிக்கிற மாதிரி முதல் கோல 4வது நிமிஷத்திலேயே அடிச்சு கோவாவை முன்னிலைக்கு தள்ளினாரு. நோ ஆரம்பமே அமக்கலமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி அன்வர்லியோட அந்த லாங் கிக்க என்ன மாதிரியான ஒரு ரன் மூணு டிஃபெண்டர்ஸ் நடுவுலையும் அதுக்கப்புறம் கடைசியா மெதாப்பர் ஸ்பின் பண்ணிட்டு பிரில்லியண்டா அதை பினிஷ் பண்ணாரு நோவா. இந்த மாதிரி தாங்க, இந்த மாதிரி ஒரு ரன்னர் ஸ்பின்ல வேணுங்க, அது மாதிரியான கோல் ஸ்கோரரும் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் நோவா. ஆனா அதுக்கு நாங்க என்ன எந்த அளவு சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது மும்பை சிட்டி. உடனே கிடைச்சது வாய்ப்பு ஸ்டுவர்ட் இனிஷியலா மிஸ் பண்ணாரு, அதுக்கப்புறம் சாந்தேக்கு கிடைச்சது கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனா இந்த வேற மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா, ஒரு ரெட் கார்டோட தீரஜ் வெளியே போயிருந்துச்சுன்னா இன்னைக்கு மேட்ச் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளவு அமளித்துமளியா இருந்திருக்காது, ஒரு மாதிரி ஒன் சைடடா போயிருக்கும். ஆனா ஏதோ தீரஜ் தப்பிச்சுட்டு மஞ்சள் கலர் அட்டை வாங்கி தப்பிச்சிட்டாரு. கருணை கடலே ரஞ்சல் பானர்ஜி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு தனியா தீரஜ் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து எந்த வகையிலுமே ஒரு எல்லோ கார்டு பவுல் இல்ல, கிளீன் ரெட் கார்டு பவுல் நல்லாவே தெரியுது. பட் தப்பிச்சு பொழைச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் இங்க அப்புயா அந்த பந்தை எடுத்து சென்டர் பண்ணி எக்ஸலண்டா ஒரு பவுல் வாங்கினாரு. முதல் ஒரு அருமையான ஒரு செட் பீஸ் வாய்ப்பு கிடைச்சது இங்க மும்பைக்கு. கிரெக் ஸ்டுவர்ட் எடுக்க போறாருன்னதுமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கையை மோசம் செய்யக்கூடியவரா கிரெக் ஸ்டுவர்ட் அப்படியே அசால்ட்டா கன்வெர்ட் பண்ணாருங்க, அப்படியே ஈக்குவலைஸ் பண்ணாங்க மும்பை சிட்டிஸ். அற்புதமான ஒரு ஃப்ரீ கிக். இதுதாங்க இதுதாங்க மும்பை வந்து எப்படின்னா அந்த ஒரு ரன் எடுத்துட்டு நல்ல பேட்ஸ்மேனுக்கு வழிவெடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாரு. ஒரு ஃப்ரீ கிக் வாங்கி கொடுத்தா நீ வச்சு மட்டும் கூட நான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு போயிட்டே இருந்தாரு. என்ன மாதிரியான ஒரு டெக்னிக், கொஞ்சம் அன்வர் கொஞ்சம் கண்ணை திறந்து அந்த பந்தை பார்த்துருந்தா ஒருவேளை அவர் தலையில போட்டு வெளியில போயிருக்கோம். பட் அதுக்கெல்லாம் எந்த சான்ஸ் கிடையாது. அதோட பவர் அந்த அக்யூரசி எங்க அடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு. ஆனா இப்படித்தாங்க நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம், நீ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா இதெல்லாம் இல்லை, நாங்க திரும்பி வருவோங்கிற மாதிரியான ஃபுட்பால தாங்க ஆடிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாய்ப்பு அற்புதமான ஒரு வாய்ப்பு இல்லைங்க, இது இல்லை, இதை நான் சொல்லவே மாட்டேன். நான் நினைச்சது அந்த ஏர் போலாக்குன்னு நினைச்சிட்டேங்க. மேடியாவினுடைய அந்த ஒரு ஷாட் நம்ம பார்த்தோம், அஷ்டூர்லேருந்து கிராஸ் கிராஸா போட்டுட்டே இருக்காரு. ஆரம்பத்திலிருந்து ப்ராப்பர் அட்டாக்கிங் த்ரெட்டா யூஸ் பண்ணாங்க. மேடியாவினுடைய ஒரு ஷாட் அவர் கோலுக்கு தான் போனாரு, அதே நேரத்துல போறச்சேன்னா எப்படியாவது ஒரு டோ போக் நுனிக்கால்னால சும்மா அப்படியே அழுத்தி விட்டு கோலுக்கு தள்ளலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜஹு மீண்டும் இந்த பாலை உருவாக்க, அதுக்கப்புறம் கிரெக் ஸ்டுவர்ட் சாங்கேக்கு அந்த பால் போட, சாங்கே பாக்ஸ் குள்ள போயிட்டு எதுவுமே பாக்கல, தலையெல்லாம் தூக்கியே பாக்கல. எனக்கு தெரியும் நாங்க பந்து போட்டா பெரிய ராஜியாஸ் அங்க வந்துருவாரு எனக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு கிராஸ் போட்டாரு. அதே நம்பிக்கைக்கு பாத்திரமாக பெரிய ராஜியாஸ் பாக்ஸ் குள்ள வந்து கோலா கன்வெர்ட் பண்ணாரு. என்ன பண்ணாரு, மேனை பார்க்கவே இல்லைங்க. மேனை அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு, அதுக்கப்புறம் பத்தே பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா மேன் உங்களுக்கு முன்னாடி எப்படி போச்சுன்னா இந்த மாதிரியான எக்ஸிகியூஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜஹூ இனிஷியேட் பண்ணாரு, ஸ்டுவர்ட் அந்த பந்தை செட் பண்ணி கொடுத்தார், சாங்தே அவட அசிஸ்ட், பிரில்லியண்டான ஒரு நாலு பேரோட இன்வால்மெண்ட் இந்த கோல்ல இருந்தது. அதுதாங்க மும்பை சிட்டி ஏன் டாப்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த சீசன்ல தன்னுடைய 11வது கோல் அடிச்சு டியேகோ மோரிஷியோட இரண்டாவது இடத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நோவா சடோவினோட அருமையான பந்து, மும்பை டிஃபென்ஸ் தூங்கிக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு
மும்பை டிஃபென்ஸை பீட் பண்ணி பிராண்டன் பெர்னாண்டஸ் போய் அழகா அந்த கோலை அடிச்சாரு. உடனுக்குடன் ஒரு பதிலடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்ச உடனே வெயிட் எல்லாம் பண்ணாம அடுத்த நிமிஷமே கோவா சமன் செய்தார்கள். அதுக்கு காரணமும் கோவா தான். இதுவரைக்கும் 16 கோல் கான்ட்ரிபியூஷன் எஃப்சி கோவாக்காக கோவா சடோவியிடமிருந்து வந்திருக்கிறது. எப்படி மும்பைக்கு ஒரு மொராக்கன் வீரர் அகமது ஜவுர் ரொம்ப முக்கியமா, அதே மாதிரி கோவாவுக்கு ஒரு மொராக்கன் வீரர் நோவா சடோவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க மண்ணில் மைந்தன் பிராண்டன் பெர்னாண்டஸ் கோல் அடிச்சதுல ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இங்க மேதா ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிச்சு, பட் பால் எடுத்துட்டு வெளியில போனாங்க. பட் இரண்டாவது முறை அதை அடிக்க ட்ரை பண்ணாரு, பட் தேவேந்திர முருகன் ரொம்ப லேட் பண்ணாரு. இந்த இடத்துல தாங்க, இந்த இடத்துல கோரச்சே நான் பந்தடாம எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. பட் இல்ல, நீங்க கிரெக் ஸ்டுவர்ட் மேல ஃபவுல் பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே இழந்த நம்பிக்கை மும்பைக்கு மீண்டும் கிடைச்சதே. ஏன் இதனாலதான் மறுபடியும் அதே மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி கோல கிரெக் ஸ்டுவர்ட் கிட்ட இருந்து பார்த்தோம். மூணாவது கோல் மும்பை சிட்டி எஃப்சிக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப புவரான பால் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவரோட டெக்னிக் பாருங்க, எங்க இருந்து போன இன்ஸ்விங், ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்விங், லாஸ்ட் மேனை தாண்டி அங்க கம்ப்ளீட்டா ஒண்ணுமே செய்யாத மாதிரி, செய்ய முடியாத மாதிரி முடிஞ்சிருச்சு. அதுதாங்க ஒரு என் பெஸ்ட் பிளேயர் சொல்றோம். இதுதான் உடனே கோவா அப்படியே தளர்ந்து விடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களதான் சுத்தம் சொல்லணும். நோவா தடவை மீண்டும் ஒரு கிராஸ் தர தேவேந்திர முருகாவுக்கார் அதை ஹெட் பண்ணி உள்ள தள்ளலாம்னு நினைச்சாரு. வந்ததான் கோல் குள்ள அடிக்கணும்னா அவரே கோல் குள்ள போயிட்டு பக்கா மாறிட்டாரு. மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சது பிராண்டன் பெர்னாண்டஸ் சென்டர் பண்ணி கொடுக்க, இங்க மீண்டும் அந்த பந்தை எடுக்க குவாரச்சேனா அதை சரியா ஹெட் பண்ண முடியல. அதோட இந்த முதல் பாதியின் முடிவுக்கு வந்தது. முதல் பாதியின் முடிவில் எஃப்சி கோவா 2 மும்பை சிட்டி எஃப்சி 3.